அனைவருக்கும் ஆர்ஜிசிஎன் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 64ஆம் நாள் பயிற்சியில் இன்று 10ஆம் வகுப்பு அறிவியலை ஒரு சொல் ஒரு வினா ஒரு மதிப்பெண் என்ற தலைப்பில் ஒரு வார்த்தையில் எப்படி விடையை கண்டுபிடிக்கலாம் என்பது போன்ற ஒரு புது பயிற்சியை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். வாருங்கள் வினாவை பார்ப்போம். ஆல்பா துகள், ஆல்பா துகள்னா ஹீலியம், அந்த ஹெச்சி அந்த இருக்கும். ரெண்டாவது பீட்டா துகள், எலக்ட்ரான். மூணாவது காமா துகள், காமா துகள்னால மின்காந்த அலைகள். நாலாவது யுரேனியம், யுரேனியத்தை கண்டறிந்தவர் யாருன்னா மார்டின் கிளாபர்த். அஞ்சாவது என்ன, ரேடியம், ரேடியத்தை கண்டிருந்த மேரி கியூரி. ஆறாவது லிட்டில் பாய், லிட்டில் பாய்க்கும் ஹிரோஷிமாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா ஜப்பானோட ஹிரோஷிமாவில் இந்த லிட்டில் பாய்ங்கிற குண்டு தான் போட்டாங்க. அடுத்தது ஏழாவது என்ன, பேட்மேன். இது நாகசாக்கிங்கிற ஜப்பான் நகரத்தோட தொடர்புடையது, பேட்மேன்னா நாகசாக்கி. எட்டாவது என்ன, சூரிய ஆற்றல். சூரியனுக்கு எப்படி ஆற்றல் வருதுன்னா அணுக்கரு இணைவு வினை மூலம் ஆற்றல் கிடைக்கிறது. ஒன்பதாவது வினா, அணுக்கரு உலை, அணுக்கரு உலையில் நடக்கக்கூடியது அணுக்கரு பிளவு, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை தான் அணுக்கரு உலையில் நடக்குது. பத்தாவது வினா, அணுக்கரு உலை எரிபொருள் யுரேனியம், அணுக்கரு உலையோட தனிப்பான் கிராஃபைட்டு, அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் களி காட்மியம். அடுத்து அணுக்கரு உலையோட குளிர்விப்பான் நீர், குளிர்விப்பான் நீர், குளிக்கிறதுக்கு நீர் பயன்படுது. பதினாலாவது, அணுக்கரு உலையோட தடுப்பு சுவர் காரியம், காரியத்தாலான தடுப்பு சுவர், ஏன்னா அந்த கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய தன்மை வந்து காரியத்துக்கு தான் உண்டு. அடுத்த நியூட்ரான்கள், ஜேம்ஸ் சாட்விக், நியூட்ரான் கண்டிருந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக் தான். புரோட்டான்னா கோல்டு ஸ்டீன், புரோட்டான்னா கோல்டு ஸ்டீன். எலக்ட்ரான்னா ஜே ஜே தாம்ஸ், எலக்ட்ரான்னா ஜே ஜே தாம்ஸ். அடுத்து பெக்கோரல், அது எதை ஞாபகப்படுத்துதுன்னா கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகு, பன்னாட்டு அலகு தான் இந்த பெக்கர். அடுத்து பத்தொன்பதாவதுன்னா இதயத்தை சீராக்க, இதயம்னாலே சோடியம் ஐசோடம், இதயம் சோடியம். முன்கழுத்து கலலை, அயோடின் ஐசோடம், முன்கழுத்து கலலையை சரி பண்ணுறதுக்கு அயோடின் ஐசோடப்பு தான் வந்து. அடுத்த இரத்த சோகை, இரத்த சோகை ஏற்படுதுன்னா இரும்பு தேவை, அதனால் இரும்பு ஐசோடப்பு ரத்த சோகைக்கு. இருபத்தி ரெண்டாவதுன்னா தோல் நோய் சிகிச்சைக்கு பாஸ்வரஸ் ஐசோடப்பு, தோல் நோய் சிகிச்சைக்கு பாஸ்வரஸ் ஐசோடப்பு, தங்க ஐசோடப்பையும் பயன்படுத்துகிறாங்க. இருபத்தி மூன்றாவதுன்னா கேத்தோடு கதிர்கள், ஜே ஜே தாம்சன், கேத்தோடு கதிர்கள் ஜே ஜே தாம்சன். அடுத்து இருபத்தி நாலாவதுன்னா பயிர் உற்பத்தி அதிகரிக்க பாஸ்வரஸ் ஐசோடம், பாஸ்வரஸ் 32 ஐசோடம், அதான் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்துகிறாங்க. இருபத்தி அஞ்சாவதுன்னா யுரேனியத்தின் தாது பிச் பிளாக், யுரேனியத்தோட தாது பிச் பிளாக். இருபத்தி ஆறாவதுன்னா இந்தியாவின் முதல் அணுக்கருவுளை அப்சாரா, இந்தியாவோட முதல் அணுக்கருவுளை அப்சாரா. இருபத்தி ஏழாவதுன்னா கதிர்வீச்சு அளவிடும் கருவி டோசிமீட்டர், கதிர்வீச்சு அளவிடும் கருவி டோசிமீட்டர். இருபத்தெட்டு இந்திய அணுதந்தை ஹோமி பாபா, இந்திய அணுதந்தை ஹோமி பாபா. இருபத்தி ஒன்பதாவதுன்னா யுரேனியம் குண்டு எங்கே பயன்படுத்தினாங்கன்னா ஹிரோஷிமாவில் தான் யுரேனியத்தால் செய்யப்பட்ட குண்டை பயன்படுத்தினாங்க, அதனால் யுரேனியம் ஹிரோஷிமா. முப்பது புளுட்டோனியம் குண்டு,
நாகசாகி புல்டோனியம் ரெண்டு நாகசாகியில் பயன்படுத்துகிறாங்க. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 64 நாள் பயிற்சியில் 10 வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து ஒரு சொல் ஒரு வினா ஒரு மார்க் என்ற ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.